அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். எதிர் வரக்கூடிய குரூப் 4 மற்றும் குரூப் 2 எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம், டெட்டி எக்ஸாம், எஸ்ஏ எக்ஸாம் போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நம்ம ரெடி ஆகிட்டு வரோம். அது சம்மந்தமாக டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி முடிச்சுட்டுங்க. ஒரு 180 வீடியோ கூட்ட முடிச்சிருக்கேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா இது இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள போய் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். ஒன்லி மேக்ஸ் மட்டும் தான் நடத்திருக்கேன், அதுவும் டெக்ஸ்ட் புக் மட்டும் தான் நடத்திருக்கேன். அடுத்தபடியாக லாஜிக்கல் ரீசனிங்கும் வேணும் அப்படின்னு மாணவர்கள் கேட்டாங்க. ஏன்னா சார், நான் குரூப் 4க்கும் அது குரூப் 2க்கும் சேர்த்து வருது சார், கொஞ்சம் நடத்துங்க சார் அப்படின்னாரு. அது வந்து எல்லாத்துக்குமே வருது சார், போலீஸ் எஸ்ஐ எல்லாமே வரும். ஸோ அந்த லாஜிக்கல் ரீசனிங் தான் நடத்திட்டுருக்கேன். இன்றைக்கி ரெண்டாவது வீடியோவாக லாஜிக்கல் ரீசனிங்கை போட்டுட்ருக்கோம். நேற்று ஒரு ரெண்டு டைப் பார்த்தோம், இன்றைக்கி ஒரு ரெண்டு டைப்பு. ஸோ இந்த வாரத்தில் இதையும் முடிச்சிடலாம், ஓகேவா? அதெல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுடுவாங்க, ஓகேவா? டிஎன்பிசி, டெட்டு, போலீஸ் போன்ற படிக்கிற மாணவர்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா? ரைட், ஃபஸ்ட்டு க்வெஸ்சன்ஸ் இங்கே பாருங்கள். இந்த லாஜிக்கல் ரீசனிங் இந்த டாப்பிக்கை போகிறதுக்கு முன்னாடி இந்த ஏபிசியில் முதல்ல லைன் தெரிஞ்சிருக்கணுங்க. அந்த வரிசையை தெரிஞ்சிருந்தா தான் நம்ம இதை கண்டுபிடிக்க முடியும், ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள். ஏசிஎஃப்ஜே டேஷ் டேஷ், இந்த ரெண்டு டேஷில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி விடுபட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க. ஸோ ஏவுக்கும் சிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பாருங்கன்னா, ஏ பிசி ப்ளஸ் 2 அப்படின்னு வருதா, சி வந்து எஃப்ஆ மாறுது. எப்படி 1 2 3 ப்ளஸ் 3யா, எஃப் வந்து ஜேவா மாறுது. எஃப் வந்து எங்கே 1 2 3 4 போகிறோன்னா ஜேக்கு அப்புறம் என்ன வரணும், ப்ளஸ் 5 வரணும். ப்ளஸ் 5 எங்கே பாருங்க, 1 2 3 4 5, அப்போ ஓ வரும். இதுக்கப்புறம் ப்ளஸ் 6 பண்ணும் இல்லையா, 1 2 3 4 5 6, அப்போ ஓயூ தான் சரியான ஆன்சர். புரியுதுங்களா எப்படின்னு சொல்லிட்டு? ஸோ அந்த தலைமையில் ப்ளஸ்ஸா மைனஸா, ரைட் ஹேண்ட் சைடில் போதுன்னா ப்ளஸ், இல்லை ரிவர்ஸில் வருதுன்னா மைனஸ்ன்னு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஆன்சர் கிடச்சிரும். இங்கே பாருங்கள், ஆர் யூ, ஆர் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. யூன்றது என்னது, 1 2 3 ப்ளஸ் 3 போடுறேன். யூ வந்து எக்ஸு, 1 2 3 அதுவும் ப்ளஸ் 3 தான். எக்ஸ் வந்து ஏ, எக்ஸ் வந்து 1 2 மறுபடியும் ரிவர்ஸ் ஃபஸ்ட் வந்து ஏ, அதுவும் ப்ளஸ் 3 தான். ஏ வந்து எப்படி டிஏ மாறுது, 1 2 3 ப்ளஸ் 3. அப்போ டிக்கு அப்புறம் ப்ளஸ் 3 என்னன்னு பாருங்கள், 1 2 3 ஜி கிடைக்குது, அவ்வளோதான் ஆன்சர். புரியுதுங்களா? ப்ளஸ் த்ரீனா மூணாவது எழுத்து, டியை விட்டுட்டு மூணாவது எழுத்து நம்ம போடுறோம், வேறு ஒன்றும் இல்லை சார். அடுத்த க்வெஸ்சன்ஸ் பாருங்கள். டிஆர், டி வந்து ஆறாக மாறுது. எப்படி பாருங்கள், 1 2 ரிவர்ஸில் -2 மைனஸ் 2, ஆர் வந்து பியாக மாறுது. ஆர் வந்து பி, 1 2 மைனஸ் 2, பி வந்து என்ன மாறுது பாருங்கள், 1 2 மைனஸ் 2, எல்லாமே மைனஸ் மைனஸ் 2. என் வந்து எல்லு மைனஸ் 2, அப்போ எல்லுக்கு அப்புறம் மைனஸ் 2 போட்டால் என்ன வரும் அப்படின்னா 1 2 ஜே அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குது, ஜே அப்படின்னு கிடைக்குதுங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், BDFILP அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல விடுபட்ட இதை நிரப்புக, காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது மாதிரி சிங்கிளாக கொடுத்து கேட்பாங்க, டபுளாக கொடுத்து கேட்பாங்க, ட்ரிபிளாக கொடுத்து கேட்பாங்க. ஸோ சிங்கிளாக ஒரு 5 க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் டபுள் ட்ரிபிளில் கேட்டால் எப்படி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிக்கு அப்புறம் டி எப்படி மாறுது பாருங்க, 1 2 ப்ளஸ் 2, டி வந்து எஃப், 1 2 ப்ளஸ் 2, எஃப் வந்து ஐ, 1 இங்கே பாருங்கள், மறுபடியும் சொல்கிறோம் பாருங்கள், பி வந்து டிஆ மாறுது, 1 2 ப்ளஸ் 2, டி வந்து எஃப்ஆ மாறுது, 1 2 ப்ளஸ் 2, எஃப் வந்து ஐயா மாறுது. எப்படி, 1 2 3 ப்ளஸ் 3, ஐ வந்து எல்லா மாறுது, என்னது, 1 2 3 ப்ளஸ் 3, எல் வந்து பிஆ மாறுது, 1 2 3 4 ப்ளஸ் 4. அப்போது இங்கே மேலே லாஜிக்கை பாருங்கள், ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் 3, அடுத்து ப்ளஸ் 3 4க்கு அப்புறம் என்ன வரும், மறுபடியும் ப்ளஸ் 4 அப்படின்னு வரும். பிக்கு அப்புறம் ப்ளஸ் 4 என்ன வரும், இங்கே பாருங்கள், 1 2 3 4. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டி தான் சரியான விடை, ஓகேவா? தெளிவாக புரியுதுங்களா, பார்த்துக்குங்க. அடுத்தது யூபிஐபிஎன், யூ வந்து எப்படி பிஆ மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 ப்ளஸ் 7 மாறுது, ஓகேவா? பி வந்து ஐயா மாறுது, 1 2 3 4 5 6 7 ப்ளஸ் 7, ஓகேவா? ஐ வந்து பிஆ மாறுது, எத்தனை பாருங்கள், 1 2 3 4 5 6 7 7 மாறுதா, அப்புறம் எல்லாமே 7 தான். அப்போ டபுள்யூக்கு அப்புறம் 7 என்னன்னு பாருங்கள், 1 2 3 4 5 6 7 டி அப்படின்னு ஆன்சரே கிடைக்குது, ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் சிங்கிளாக கொடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸோ அடுத்த என்ன இது விடுபட்டது என்னது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இப்போ அடுத்த பாருங்கள், ரெண்டு ரெண்டாக கேட்டால் என்ன பண்ணுறது, மூணு மூணாக கேட்டால் என்ன பண்ணுறது, இந்த ஒரு அஞ்சு அடுத்த அஞ்சு கணக்குலேயே நம்ம முடிச்சிடலாம். ஸோ ரெண்டு டைப் இன்றைக்கி முடிச்சோம் அப்படின்னா, ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அழகாக எளிமையாக போடலாம், ஓகேவா? சரி, இங்கே பாருங்கள் சார், ஏசி FHKMPR அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் அடுத்தது என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. இது எப்படி போடலாம் அப்படின்னா,
முதல்ல ஃபஸ்ட் எழுத்துலாம் எப்படி வருதுன்ற லாஜிக்கை நீ கண்டுபிடிச்சி போடணும். செகண்ட் எழுத்துலாம் எப்படி வருதுன்னு கண்டுபிடிச்சி போடணும், வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து என்ன மாறுது, ஏ வந்து எஃப்ஆக மாறுது. ஓகேவா, ஏ எஃப்ஆக மாறுது. ஏபிசி பாருங்கள், 1 2 3 4 5 ப்ளஸ் ஃபைவா, ப்ளஸ் ஃபைவ். எஃப் வந்து கேவாக மாறுது பாருங்கள், 1 2 3 4 5 ப்ளஸ் ஃபைவ். கே வந்து பிஏ மாறுது, என்ன பாருங்கள், 1 2 3 4 5 ப்ளஸ் ஃபைவா, ப்ளஸ் ஃபைவ். ஓகேவா, பி வந்து ப்ளஸ் ஃபைவ்ல போட்டால் ஆன்சர் கிடச்சிருங்க. பி வந்து ப்ளஸ் ஃபைவ் போட்டால் என்ன வரும், 1 2 3 4 5. அப்போ ஃபஸ்ட்டு எழுத்து யூ அப்படின்னு வரும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஆன்சர் பாருங்கள், 4 ஆன்சரில் யூ முதல்ல வருது எதுன்னு பாருங்கள். சப்போஸ் எதனா 2 வருது இல்லை 3 வருதுன்னா மறுபடியும் 2வது கண்டுபிடிச்சின்னா ஆன்சர் கிடச்சிரும். இங்கே பாருங்கள், சி வந்து ஹெச்ஆ மாறுது, 1 2 3 4 5 ப்ளஸ் ஃபைவ், எல்லாமே ப்ளஸ் ஃபைவ்ல தான் கொடுத்துருக்காங்க. ஹெச் வந்து எம்ஆ மாறுது, ஹெச் வந்து 1 2 3 4 5 ப்ளஸ் ஃபைவ். அப்போது எல்லாமே ப்ளஸ் ஃபைவ்ல தான் கொடுத்துருக்காங்க. ஆறுக்கு அப்புறம் ப்ளஸ் ஃபைவ் என்ன வரும் பாருங்கள், 1 2 3 4 5 டபுள்யூ, யூ டபுள்யூ தான் ஆன்சர். ஸோ அந்த லாஜிக்கை என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக எல்லா க்வெஸ்சன்ஸுமே போட்டுடலாம். ஓகேவா, அந்த லாஜிக் ப்ளஸில் வரலாம், மைனஸில் வரலாம், இல்லை எல்லாமே சேமாக வரலாம், இல்லை மைனஸில் எல்லாமே சேமாக வரலாம், இல்லை அது 1 விட்டு 1 வரலாம், இல்லை ஆட் நம்பரில் வரலாம், ஈவன் நம்பரில் வரலாம், என்ன ஒன்றா வரலாம். அந்த டிஃப்ரென்ஸை தலைமையில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா ஈஸியாக கிடச்சிரும், வேறு ஒன்றும் இல்லைங்க. இங்கே பாருங்கள், அடுத்தது ஏ வந்து ஜியாக மாறுது. எப்படி மாறுது பாருங்கள், ஆர்டர் பாருங்கள், ஏ வந்து ஜி, 1 2 3 4 5 6 ப்ளஸ் 6. ஓகேவா, ஜி வந்து எம்ஆ மாறுது, 1 2 3 4 5 6 ப்ளஸ் 6. அடுத்து எம்முக்கு அப்புறம் ப்ளஸ் 6 போடுங்க, என்ன வரும், 1 2 3 4 5 6 எஸ்ன்னு வருமா, எஸ். அதுக்கப்புறம் ஜி வந்து டிஆக மாறுது. இங்கே நல்லா கவனிங்க, க்வெஸ்சன்ஸை பாருங்கள், இசட் வந்து இங்கே பாருங்கள், செகண்ட் எழுத்து இசட் வந்து டிஆக மாறுது. எப்படி, ரிவர்ஸில், 1 2 3 4 5 6 மைனஸ் 6ல வருது பாருங்கள். ஓகேவா, அப்போ இது எல்லாமே என்ன, டி வந்து என்ன மாறுது, எப்படி இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 ரிவர்ஸில் மைனஸ் வருதா, அப்போ நான் என்ன பண்ணுறேன், டி வந்து மைனஸ் 6 அப்படின்னு போடுறேன். அப்போ இதுவும் மைனஸ் 6, என்னுக்கு அப்புறம் மைனஸ் 6 என்ன வரும்னு ஏபிசிடி ஆர்டர் பாருங்கள், அப்புறம் 1 2 3 4 5 6 ஹெச் அப்படின்னு வருது. அப்போ எஸ்ஹெச் தான் சரியான ஆன்சர், புரியுதுங்களா. ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ், ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ். ஸோ இந்த லாஜிக்லேயும் க்வெஸ்சன்ஸு வரும், அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது ஏஇசட் சிஎக்ஸ் எஃப்யூ, இதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா, கண்டுபிடிங்க. 8th க்வெஸ்சன்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட்ஸில் ஆன்சர் போடுங்க. நெக்ஸ்ட் 9th பாருங்கள், ஏ இருக்குது ஓகேவா, பி விட்டுக்கிறாங்க, சிடி ஓகேவா, சிடி ஓகேவா, இஎஃப் ரெண்டு விட்டாங்க, அடுத்து ஜிஹெச்ஐ அப்படின்னு போட்டிருக்காங்க, புரியுதுங்களா. க்வெஸ்சன்ஸை பாருங்கள், ஏ போட்டிருக்காங்க, ஒரு எழுத்து விட்டுட்டு இங்கே ஒரு எழுத்து இருக்கால ஒரு எழுத்து விட்டுட்டு அடுத்த ரெண்டு போட்டிருக்காங்க, ரெண்டு இருக்கால ரெண்டு எழுத்து விட்டுட்டு அடுத்த மூணு எழுத்து போட்டிருக்காங்க. இங்கே மூணுனா ஜிஹெச்ஐக்கு அப்புறம் என்ன வரும், கேஎல்எம், இந்த மூணை விட்டுட்டு என்ஓபிக்யூ. ஓகேவா, புரியுதா, 4 வருங்க ஆன்சர். ஏன் 4 வருதுன்னு தெரியுதா, 1 வந்தால் 1 விட்டுட்டு 2 போகிறோம், 2 வரத்தால் 2 விட்டுட்டு 3 போகிறோம், 3 வரத்தால் 3 விட்டுட்டு 4 போகிறோம், 4 வரத்தால் அடுத்த 4 விட்டுட்டு போட்டிங்கன்னா இது ஆன்சராக கிடச்சிரும். ஓகேவா, அடுத்த பாருங்கள், ஏபிசிடிஇஎஃப் ஜி ஹெச்ஐஜேகேஎல், அடுத்தது எம்என்ஓபி ஓகேவா, கியூட்டு ஆர்எஸ்டியூவி டபிள்யூஎக்ஸ்ஒய்இசட் அப்படின்னு வந்துச்சு. நீங்கள் மறுபடியும் பாருங்கள், ஏபி விட்டோம், சிடிஇஎஃப்ஜி ஹெச்ஐஜேகேஎல் எம்என்ஓபி கியூ ஓகேவா, இடத்துல என்ன வரணும், 6 வரணும், ஆர்எஸ்டின்னு போட்டோம்னா ஒரு ஆன்சர் கிடச்சிடும். அப்போ ஆன்சர் என்னென்னா என்ன வரும் பாருங்கள், இங்கே பாருங்கள், 2 3 4 இருக்குது. அப்போ 1 2 3 4 5 வரணும் இல்லையா, அதனால் 6 வந்து இங்கே சேர்ந்துடும். ஓகேவா, அவ்வளோதான், 6 வந்து லாஸ்ட்டாக சேர்த்து பாருங்கள், 1 2 3 4 5 1 2 3 4 5 ஓகேவா, 1 2 3 4 1 2 3. அப்போ கியூ விட்டுட்டு மீதி போடலாம், வேறு ஒன்றும் இல்லை, புரியுதுங்களா இப்போ. ஸோ இந்த லாஜிக்கை நல்லா கற்றுக்குங்க சார். ஸோ அதாவது 25 கேள்வியில் மேக்ஸில் 25 கேள்வியில் 3 கேள்விகள் இந்த லாஜிக்கல் ரீசனில் கேட்குறாங்கன்னா அந்த 3 கேள்வியுமே நாங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா, எல்லாருமே போடலாம், ரொம்ப பேசிக்கானது. அதனால் மீதி 22 மேக்ஸ் கேள்வி தான் நம்ம கஷ்டப்படணுமே தவிர இந்த 3 கேள்வி நம்ம எளிமையாக போட்டுடலாம். அந்த 3 கேள்வி எங்கே வரும்னு சொல்கிறேன், இந்த டிகோடிங் கோடிங்கில் ஒன்று வரும், என் வரிசையில் ஒன்று வரும், மீதி இருக்கிற மற்ற டாபிக் இந்த விஷுவல் ரீசனிங்கு ஓகேவா, அதில் மீதி இருக்கிற டாப்பிக்கில் ஒரு க்வெஸ்சன்ஸ் வரும். 3 கேள்வி இல்லை 2 கேள்வி தான் மேக்ஸ், ஒரு க்வெஸ்சனில் 2 கேள்வி கேட்குறோம், ஒரு க்வெஸ்சனில் 3 கேள்வி கேட்குறேன். அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க, இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், தினமும் மேக்ஸ் படிங்க, படிங்கன்னா போட்டு பார்க்கணும். ஓகேவா, டெய்லி மேக்ஸை போட்டு பாருங்கள், தமிழை டெய்லி பாருங்கள், அதனால் நல்லா படிங்க சார், வாழ்த்துக்கள். ஓகேவா, தேங்க்யூ.